திரு நாஞ்சின் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சாமி. என்ன இந்த பக்கம்? அது சரி, உங்க காடு உங்க வரப்பு, நீங்க வரலாம், நாங்க வந்ததுதான் தப்புன்னு நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழக மாநாட்டுக்கு முன்பு சீமா விஜய் தம்பி அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப அவரு உரைய பார்த்துட்டு இப்ப வந்து கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அரசியல் இப்படி ஒரு நிறம் மாறுகிற பச்சோந்தியை தமிழ்நாடு அரசியல் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. குறைச்சு பேசாதீங்க. தம்பி தம்பி என்று கொண்டாடி விட்டு லாரியில் அடிபட்டு சாமான்னு சொல்றான் பாருங்க, எவ்வளவு வன்மமும் வக்கிரமும் இருந்தா இப்படி பேசுவாரு. தமிழ்நாடு பிறந்த தினத்தை கொண்டாடுகிற நீ தமிழ்நாடு தினம் பற்றி எதையாவது பேசினியா? ஊமையா? மௌன விரதமா? ஒரு தரவுகளோட பேச வேண்டாமா? ஒரு தலைவன் நீ தற்குறி, நீ தவக்கலை. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? தமிழ்நாட்டு அரசியலுக்கே தகுதியற்ற முட்டாள் நீ. இத்தனை வருஷமா கட்சி நடத்துறாரு, தொடர்ந்து பயணி கட்சி நடத்தல, ஒரு கும்பல வழி நடத்துறான், கூலிக்கு பேசுறான். இங்க பாருங்க, தொழிலை பத்தி பேசாதீங்க, நான் உங்க தொழிலை பத்தி பேசுறேனா? நீ என்ன, நீ என்னைக்காவது மோடியை விமர்சிச்சு பேசிருக்கியா? ஒரு கோடி கொடுத்தா அந்த காரியத்தை மட்டும் செய்ய மாட்டேன். மோடியை கேள்வி கேட்டிருக்கியா? அவருக்கு கோபம் வந்து எந்த இடத்துல வருது? திராவிடமும் தமிழ் தேசியம் எனது இரு கண்கள்னு அப்படி விஜய் சொன்னதுனாலதான் கோபம் வருது அவருக்கு. திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுதான். இது நீ ஜான் மார்ஷல படிச்சிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி தெரியும்? என்ன செய்வானா? மயிர புடுங்குவானாமா வந்தா? என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன புள்ளத்தனமா இருக்கு. நீ என்னடா செய்வ? ஒண்ணும் செய்யாது, சண்டா மட்டும் வாங்கும். நீ ஆயுதம் எடுத்துட்டு சண்டை போவியா கர்நாடகத்துல? வெட்ட அறுவாள் எடுக்கும் போது வெட்டி முடிக்கிற கூட்டம் அங்கங்கிறாரு அவரு. நீ எடுக்க முடியாது அறிவாள் இயந்திரத்துக்கு, உனக்கு ஏதாவது தகுதி இருக்க? நீ கோழையிடா மாஸ்டர். இந்த வார்த்தைக்கு ஆரம்பிங்க, இங்க ஆரம்பிச்சு அங்க வரைக்கும் வீடு கட்டுங்க. என்னையா ஆலமட்டு சுத்தல கம்பு சுத்த மாட்டேங்குது, சுத்து வரணும் மட்டும்தான் சொன்னேன், கம்பு சுத்த வரணும் சொல்லணும். நீ ஒன்னா நம்பர் கோழ. நான் நம்பர் ஒன்னா? நீ பெரியாரை அண்ணாவை திராவிடத்தை பேச நீ யாரு? நீ யாரா? நீ யார்? நீ ஒரு காம கொடுங்கள் வண்டி. நாங்க சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கி 100 வருஷம் ஆச்சு தெரியுமா? குழந்தை எவ்வளவு பார்த்திருப்ப? உனக்கு என்னமோ 8% ஓட்டு கிடைச்ச உடனே என்னமோ புட்டு தின்னது மாதிரி புலம்புற. தமிழ்நாடு தினத்தை கொண்டாட வந்துட்டு தமிழ்நாடு பற்றியே பேசுறான் பாருங்க, இவனை விட மோசமான அழுகுன கூப்பிட்ட வேற எங்கேயும் கிடையாது. அவன் அவ்வளவு காரி துப்பியோ வைக்கவே இல்லாம சிரிச்சுல. எங்க லட்சியத்துக்கு எதிராக பெற்றோர்களே வந்தாலும் எதிரி எதிரி தான். எதிரியாக இருப்பதற்கு ஒரு தகுதி வேணும். அப்ப எனக்கு இல்லைங்கிறியா? இல்லன்னு உனக்கே தெரியாதா? உனக்கு தகுதியே கிடையாது. நீ இந்த நாட்டுல கை கூலி, ஒரு காவி கும்பலுக்கு பலியானவனி. உனக்கு தெரிஞ்சு போச்சா? உலகத்துக்கே தெரியல. ஒரு 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 அதல பாதாளத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி
2026 தேர்தல் வரைக்கும் இருக்குமாங்கிறதே கேள்விக்குறி. அப்ப கட்சியை கல்ச்சர் வேண்டியது. பசுமொண்ணில் முத்துராமலிங்க தேவர் படத்துக்கு மரியாதை செலுத்த போன நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக கடும் கோஷங்கள் எழுப்பப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஏன் தம்பி இப்படி அடிக்கிறாங்க? உங்களை இப்படி பண்ணவங்கள சும்மா விடக்கூடாது. தம்பி இப்போதைக்கு வீரம் முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம். சட்டு புடிச்சு பாட்ட காலி பண்ணி நம்ம ஏரியா பக்கம் போயிரும். சரி வண்டியில இருங்க. இன்னைக்கு பசுமொண்ணுக்கு போன சீமான் மேல செருப்பு வீசி இருக்காங்க. என் தலைவனை பார்த்து செருப்பால் அடிக்கலாமா? அவரோட கார் மேல அழுகிய முட்டைகளை வீசி இருக்கிறார்கள். இந்த அஞ்சாவது வாரம் அழிஞ்சு போண்டா, நான் பேசிட்டு வாயில அறிவிக்கிறேன். பிரஸ் மீட் குடுக்குறாரு சீமான். குடுத்துட்டு இருக்கிறப்பயே கடுமையா பின்னாடி நின்னு சீமான் ஒளிக, சீமான் ஒளிக. ஐயோ விரட்டி வர்றாங்களே தெய்வமே, புலவரியில வர்றாங்களே. எல்லோரும் எல்லோரும் சமம், எல்லோரும் சமம் என்ற எண்ணம் எல்லோருக்கும் வர வேண்டும் என்று போதித்தவர் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் பசும்பர் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். வெளியே போங்கடா. வெளியே வந்து பிரஸ் மீட் கொடுக்கிறாரு சீமான். பிரஸ் மீட் கொடுத்து சீமானம் பேசவே விடல. மாப்ள மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? என்ன மாமா உனக்கு என்ன பல கொட்டேஷன், நீ போய் வேலைய பாரு. யாரே ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. நம்ம ஊருக்காரங்க எவ்வளவு வந்திருக்காயா? இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்கு நான் உங்களுக்கு இன்னும் வரத்துக்கு வருவான்? எல்லாரும் ஓ சீமான் ஒளிக, சீமான் ஒளிகன்னு ஓன்னு கத்துறாங்க. சீமானால் எதுவும் பேச முடியவில்லை. வழக்கமாக சீமான் பிரஸ் மீட்டில் என்ன பண்ணுவார்? இவர் வந்து ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஆத்திட்டு, கேள்வி இருக்கா, கேள்வி இருக்கா, ஓன்ட்ட இருக்கா அப்படின்னு கையை நீட்டுவாருல்ல. இன்னைக்கு ஒரு கேள்வியே வேணாம், ஆளை விடுறா சாமின்னு தெரிச்சு ஓடி வந்துட்டாரு. எவ்வளோ அடிச்சாலும் சொரணாலமா நிற்கிறீங்க தம்பி. போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்கள் அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. ஓட்டம் அப்படி ஒரு ஓட்டம். மண்டல மட்டும் அடிச்சு சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.